வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நாம் பார்க்க போகிறது மூக்கரட்டை கீரை சிறு நிறகங்களின் பாதுகாவலன் படரும் கொடி பூண்டு இனத்தை சேர்ந்தது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக இதை பார்க்கலாம் ரத்த புட்பிகா என்ற ஒரு பெயரும் உண்டு இதன் பூக்கள் பாருங்கள் சிறிது செம்மை கலந்த ஊதா நிறத்தில் இருப்பதால் இதுக்கு ரத்த புட்பிக்கா அப்படின்னு பேர் சூட்டப்பட்டிருக்கலாம் கரட்டை கீரையின் மருத்துவ பயன்கள் எந்தெந்த நோய்க்கெல்லாம் அவை மருந்தாக பயன்படுகிறது அது மட்டும் அல்ல எப்படி அவற்றை சுவையாக சத்து மாறாமல் சமைத்து சாப்பிடலாம் என்பதெல்லாம் பார்க்கலாம் வாங்க தொற்று நோய்களை குணப்படுத்துகிறது கற்களை கரைத்து வெளியேற்றுகிறது மூக்கிரட்டை ரத்த இரத்தத்தில் அதிகரிக்கின்ற யூரியா கிரியேட்டின் அளவை குறைக்கிறது அது மட்டுமல்ல மூளைக்கு ஆற்றலை கொடுக்கிறது வாத நோய்களை இல்லாமல் தடுக்கிறது மட்டுமல்ல கல்லீரலில் இருக்கின்ற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி அவற்றுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறது கஞ்ச காமாலை பாதித்து வயிறு உப்பசம் ஏற்பட்டு கீரை நச்சு நீரை வெளியேற்றி மிகுந்த துணை புரிகிறது திறந்த கிருமி நாசினி கோழைகளை அகற்றுகிறது அதாவது மூக்கில் இருக்கின்ற சளியை இருந்து பாச பாதிப்புகள் வரை சரி செய்கிறது உளில் ஏற்படுகின்ற அரிப்புகளை நீக்குகிறது ஹலோ மருத்துவ பண்பு நிறைஞ்ச இந்த கீரையை கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் வாங்க எப்படி செய்ய சமைக்கலாம் அங்கெல்லாம் வாங்க இது பாருங்கள் இதுதான் மூக்கரட்டை கீரை இவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இது சமைப்பதற்கு தேவையான அளவுக்கு கீரையை முதல்ல பறிச்சிக்கலாம் பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு இப்போது கீரையை பறிச்சிட்டேன் இப்போது அந்த கீரையை சுதப்படுத்தி சமைக்கலாம் கீரையில் இருக்கிற மண் தூசி எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டேன் இப்போது இதை நம்ம சமைக்க எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு இப்போ இதை எடுத்து வச்சிட்றேன் வச்சு இப்போ தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வேகிறதுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு இப்போது ஸ்லிம்லேயே ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கத்தில் பாசிப்பருப்பு தக்காளி போட்டு வேக விடுறேன் ம மஞ்சள் தூள் போட்டு இப்போ நல்லா வேகுது வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துடுச்சு வெந்ததை கீழே இறக்கி வச்சு ஆறுனதும் நல்லா கரண்டியிலே மசிச்சு விடுறேன் காலி பருப்பு எல்லாம் நல்லா அந்த கரண்டியிலேயே மசிச்சு விடுறேன் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டதுமே நல்லா நைங்க தக்காளியும் பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கு பூதும் நல்லாயிருக்கு நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா இறக்கி ஆற விட்டு பருப்பு சட்டியில் போட்டு மத்துலையும் கடையலாம் நான் இங்கே இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் வாங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைணை கீரையும் தக்காளியும் எல்லாத்தையும் போட்டு இப்போது நல்லா அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இதை அரைச்சது போதும் இப்போ இதை பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றி இப்போது க்ளீனாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் இப்போ நான் எடுத்திருக்கேன் இதை இப்போது ஸ்டவ்வில் அப்படியே கீரை வேக வச்ச தண்ணி இதையும் அதில் ஊற்றிக்கலாம் கீழே ஊற்ற வேண்டாம் இதுதான் சத்து இதை சூப்பாக கூட குடிக்கலாம் இப்போ நான் அதையும் கீரையில் கலந்துக்கிறேன் பாருங்கள் இப்போது அதுக்கடுத்து நம்ம ஸ்டவ்வில் வானிலை வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறேன் கடுகு இப்போது நல்லா பொரிச்சிடுச்சு பொறிஞ்ச பிறகு அந்த பரலைய இதில் போடுறேன் வறுத்த கடலை இருந்தாலும் போடலாம் இது பச்சை கடலைங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயில் பொரியிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அதை வதக்கிறேன் கீரையை சாப்பிடும்போது இந்த வேர்க்கலை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது காரத்துக்கு காஞ்ச மிளகா போடுறேன் கிள்ளி போடுறேன் இப்போது காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் சீரகம் போடுறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா வாசனை வருது அந்த கீரையை அதில் ஊற்றுவோம் சிரிச்சு பாசி பாசிப்பருப்பை இப்போது இந்த கீரை கூட கலந்துக்கலாம் பாருங்கள் கீரையில் அந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா கலந்துட்டேன் இப்போது காரத்துக்கு கொஞ்சம் தேவையற்ற சாம்பார் பொடி போடலாம் நான் கொஞ்சம் இப்போ சாம்பார் பொடியும் போடுறேன் இப்போ இந்த சாம்பார் பொடி பருப்பு இதெல்லாம் கீரையில் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸ்லிம்லே வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அது அந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு அதை டேஸ்ட்டு பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போது எல்லாமே ஒன்றும் நல்லா ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப வேக விட வேண்டாம் வெந்தது போதும் பருப்பு மூக்கரட்டை மசியால் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாசனையாகவும் இருக்குது சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் மூக்கரட்டை கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோன்னா நம்முடைய கல்லீரல் சிறுநீரகம் எல்லாம் தூய்மை அடையும் பலம் பெறும் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்